ஐக்கிய நாடுகள் பொதுசபை தலைவராக மாலத்தீவுகள் நாட்டின் வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்துல்லா ஷாகிப் தேர்வு செய்யப்பட்டார். அவருக்கு இந்தியா உள்ளிட்ட உலக நாடுகளின் பிரதிநிதிகள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். ஒவ்வொரு வருடமும் சுழற்சியின் அடிப்படையில் ஐநாவின் பொதுசபை குழு தலைவர் தேர்வு செய்யப்படுவார். பிராந்திய அடிப்படையில் சுழற்சி முறையில் இந்த வாய்ப்பு வழங்கப்படும். இந்நிலையில் 2021-2022 வாய்ப்பு ஆசிய பசிபிக் குழுவிற்கு வழங்கப்பட்டது. இதனையடுத்து கடந்த வருடம் இந்த தேர்தலில் போட்டியிடுவதாக மாலத்தீவின் வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்துல்லா ஷாகிப் அறிவித்தார். இந்நிலையில் திடீரென ஆப்கானிஸ்தானில் வெளியுறவுத்துறை அமைச்சர் சலமாய் ராசுல் இதே பதவிக்கு போட்டியிடுவதாக 6 மாதங்களுக்கு முன் அறிவித்தார். ஆப்கானிஸ்தானுக்கு பல நாடுகள் ஆதரவு தந்தாலும் திடீரென கடைசி கட்டத்தில் வந்ததால் முன்கூட்டியே பலர் மாலத்தீவிற்கு ஆதரவு அளித்திருப்பதாக உறுதியளித்திருந்தார். மேலும் ஆப்கானிஸ்தான் ஏற்கனவே 1966-67 இந்த பதவியில் இருந்துள்ளது. மாலத்தீவு இந்த பதவியை வகித்தது கிடையாது. மாலத்தீவு ஏற்கனவே பலரிடம் பேசி ஆதரவை பெற்றிருந்தது. இந்நிலையில் நேற்று நடைபெற்ற வாக்கெடுப்பில் மாலத்தீவு வெற்றி பெற்றது. 193 உறுப்பினர்கள் கொண்ட பொதுசபையில் 191 உறுப்பினர்கள் ஓட்டளித்தனர். ஆதரவாக 143 வாக்குகள் விழுந்தன. 48 வாக்குகள் எதிராக சென்றது. வரும் செப்டம்பரில் 76வது பொதுசபை கூட்டம் நடைபெறுகிறது. இந்த கூட்டத்தை ஷாகிப் துவக்கி வைப்பார். கட்டுப்பாடுகளை விரைவாக தளர்த்துவது தடுப்பூசி போட்டுக் கொள்ளாதவர்களுக்கு பெரும் ஆபத்தாக அமையும் என உலக சுகாதார நிறுவன தலைவர் டெட்ரோஸ் அதானோம் எச்சரிக்கை விடுத்துள்ளார். சீனாவின் ஊகான் நகரில் முதல்முதலாக கடந்த 2019 டிசம்பரில் கொரோனா வைரஸ் கண்டறியப்பட்டது. இந்த வைரஸ் பரவி 1.5 ஆண்டுகள் ஆகியுள்ள போதிலும் உலக நாடுகளை விழிப்புதுங்க வைத்துக் கொண்டிருக்கிறது. தற்பொழுது உருமாற்றம் அடைந்து மீண்டும் பல அலைகளாக கொரோனா மனிதர்களை தாக்க தொடங்கியுள்ளது. குறிப்பாக இந்தியாவில் அதிகம் காணப்படும் டெல்டா வகை கொரோனா வைரஸ் வேகமாக பரவும் தன்மை கொண்டது என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. டெல்டா வகை கொரோனா இங்கிலாந்து உள்ளிட்ட பல நாடுகளிலும் பரவியுள்ளது. பிரேசில், தென்னாப்பிரிக்கா ஆகிய நாடுகளில் உருமாற்றமடைந்த கொரோனா பரவல் உள்ளது. கொரோனா வைரஸ் பரவல் சற்று தணிய தொடங்கியுள்ள நாடுகளில் ஊரடங்கு கட்டுப்பாடுகள் தளர்த்தப்பட்டு வருகின்றன. இந்தியாவில் கொரோனாவின் 2வது அலை சற்று தணிய தொடங்கி இருக்கும் நிலையில் மாநிலங்களில் கட்டுப்பாடுகள் மெல்ல மெல்ல தளர்த்தப்பட்டு வருகிறது. இதனிடையே உலக சுகாதார அமைப்பின் பொது இயக்குநர் டெட்ரோஸ் அதானோம் கடும் எச்சரிக்கை விடுத்துள்ளார். செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், டெல்டா வகை கொரோனா உள்பட கவலை அளிக்கக்கூடிய வகையிலான புதிய வகை கொரோனா பரவல் சர்வதேச அளவில் அதிகரித்துள்ளது. இந்த சூழலில் கட்டுப்பாடுகளை விரைவாக தளர்த்துவது தடுப்பூசி போட்டுக் கொள்ளாதவர்களுக்கு பெரும் ஆபத்தாக அமையும் என்று தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் தினசரி கொரோனா பாதிப்பு 20,000 கீழ் குறைந்துள்ள நிலையில் உயிரிழப்பும் நீண்ட நாட்களுக்கு பிறகு 400 கீழ் சரிந்துள்ளது. தமிழகத்தில் கொரோனா தொற்றின் தாக்கம் தொடர்ந்து உச்சத்தில் சென்று கொண்டிருந்த நிலையில் ஊரடங்கு காரணமாக பாதிக்கப்படுவோர் எண்ணிக்கை படிப்படியாக குறைந்து வருகிறது. சுகாதார சார்பில் இன்று வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் புதிதாக 19,448 பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் தமிழகத்தில் தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் மொத்த எண்ணிக்கை 22,52,000 கடந்துள்ள சூழலில் கொரோனாவிற்கு சிகிச்சை பெறுவோர் எண்ணிக்கை 232,000 குறைந்துள்ளது. மேலும் கடந்த 24 மணி நேரத்தில் கொரோனா தொற்றிற்கு சிகிச்சை பெற்று வந்தவர்களில் 351 பேர் பலியாகியுள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் 31,360 பேர் கொரோனா தொற்றின் பாதிப்பிலிருந்து குணமடைந்து டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டுள்ளனர். சென்னையில் இன்று புதிதாக 1,530 பேருக்கு தொற்று உறுதியாகியுள்ள நிலையில் கோவையிலும் படிப்படியாக தொற்று பரவல் குறைந்து பாதிக்கப்படுவோர் எண்ணிக்கை 2,564 பதிவாகியுள்ளது. தமிழகத்தில் பொது முடக்கத்தால் தளர்வுகள் அறிவிக்கப்பட்ட நிலையில் இன்று முதல் ரேஷன் கடைகள் இயங்கும் நேரம் மாற்றம் செய்து தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பாக தமிழக அரசு அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது. அதில் இன்று முதல் சென்னை உள்பட அனைத்து மாவட்டங்களிலும் காலை 9 மணி முதல் பகல் 12:30 மணி வரையிலும் பிற்பகல் 2 மணி முதல் மாலை 5 மணி வரையிலும் நியாய விலைக் கடைகள் செயல்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த வேலை நேரம் மறு உத்தரவு வரும் வரை நடைமுறையில் இருக்கும் என்று அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது.
கொரோனா நிவாரண நிதியின் இரண்டாம் தவணை தொகையான 2000 ரூபாய் மற்றும் 14 பொருட்கள் அடங்கிய தொகுப்பினை வரும் 15 தேதி முதல் அரிசி குடும்ப அட்டைதாரர்கள் பெற்று செல்ல ஏதுவாக டோக்கன்கள் விநியோகிக்கப்படும் என்றும் இதனை கடைப்பணியாளர்கள் வரும் 11 தேதி முதல் 14 தேதி வரை பிற்பகல் நேரங்களில் அட்டைதாரர்களின் வீடுகளுக்கு சென்று வழங்க வேண்டுமென தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் ஜூன் மாதம் 11 முதல் 14 தேதி வரை முற்பகலில் அத்தியாவசிய பொருட்கள் வழங்கும் போல குடும்ப அட்டைதாரர்களுக்கு விநியோகிக்கப்பட வேண்டும் என அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொரோனா பாதிப்பு மரணம் தொடர்பான உண்மையான தகவல்களை மத்திய அரசு மறைத்து வருவதாக காங்கிரஸ் பொதுச்செயலாளர் பிரியங்கா காந்தி குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக அறிக்கை ஒன்றை காங்கிரஸ் பொதுச்செயலாளர் பிரியங்கா காந்தி வெளியிட்டார். அதில் மோடி தலைமையிலான மத்திய அரசு ஆரம்பத்திலிருந்தே கொரோனா தொடர்பான தகவல்களை தனது பிரச்சார சாதனமாக பயன்படுத்தி வருகிறது என்றும் நாடு முழுவதும் ஏற்படும் கொரோனா பாதிப்புகளையும் மரணங்களையும் ஒட்டுமொத்த மக்கள் தொகையுடன் ஒப்பிட்டே விகிதாச்சார கணக்கில் வெளியிட்டு வருகிறது எனவும் கூறியுள்ளார். மேலும் அதுபோல கொரோனா பலி எண்ணிக்கையை மத்திய அரசு குறைத்து காட்டுகிறது என்றும் அவர் குற்றம் சாட்டினார். உதாரணத்திற்கு 1100 கிலோமீட்டர் நீளம் கொண்ட கங்கை கரையில் 2000 பிணங்கள் கண்டெடுக்கப்பட்டதாக தகவல் வெளியானது. ஆனால் அரசாங்க பலி கணக்கில் அது இடம்பெறவில்லை என்றும் பிரியங்கா காந்தி குற்றம் சாட்டியுள்ளார். அரசாங்க எண்ணிக்கையை விட சுடுகாட்டு கணக்கில் பலியானவர்கள் எண்ணிக்கை பல மடங்கு அதிகமாக உள்ளது என கூறிய அவர், மக்களின் உயிரை காப்பாற்றுவதை விட பிரதமர் நரேந்திர மோடியின் கௌரவத்தை காப்பாற்றுவதற்குதான் மத்திய அரசு முக்கியத்துவம் அளிக்கிறது என்றும் தெரிவித்தார். இதனால் பெரும் நாசம் ஏற்பட்டுள்ளதாகவும் இதற்கு மக்களுக்கு உரிய பதில் அளிக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். கேரளாவில் சட்டசபை விதியை மீறிய ஆளும் கட்சி எம்எல்ஏவிற்கு 2500 ரூபாய் அபராதம் சபாநாயகர் நடவடிக்கை எடுத்துள்ளார். 15வது கேரள சட்டசபையின் முதல் கூட்டம் கடந்த மாதம் 24 தேதி கூடியபோது தற்காலிக சபாநாயகர் ரஹீம் முன்னிலையில் புதிய எம்எல்ஏக்கள் பதவிப்பிரமாணம் செய்து கொண்டனர். அப்போது தேவிக்குளம் எம்எல்ஏ ராஜா தமிழில் பதவிப்பிரமாணம் செய்து கொண்டார். பொதுவாக எம்எல்ஏக்கள் பதவிப்பிரமாணம் செய்யும் போது கடவுளின் பெயரால் அல்லது உளமாற அல்லது இதயபூர்வமாக என்ற வார்த்தையை கண்டிப்பாக கூற வேண்டும். ஆனால் தேவிக்குளம் எம்எல்ஏ ராஜா அந்த வார்த்தைகளில் ஒன்றை கூட உச்சரிக்கவில்லை என கூறப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து ராஜா மீண்டும் கடந்த 2 தேதி சபாநாயகர் ராஜேஷ் முன்னிலையில் உளமாற உறுதியளிக்கிறேன் என கூறி பதவிப்பிரமாணம் செய்து கொண்டார். இதற்கிடையே முறைப்படி பதவிப்பிரமாணம் செய்யாமல் தேவிக்குளம் எம்எல்ஏ ராஜா சட்டசபை கூட்டத்தில் கலந்து கொண்டதாகவும் சபாநாயகர் தேர்தலில் ஓட்டு போட்டது தவறு என்றும் அவர் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க வேண்டுமென எதிர்க்கட்சித் தலைவர் சதீஷன் சட்டப்பேரவையில் குற்றம் சாட்டினார். இது தொடர்பாக ராஜா மீது நடவடிக்கை எடுப்பது குறித்து 7 தேதி சட்டசபையில் அறிவிக்கப்படும் என்று சபாநாயகர் அறிவித்திருந்தார். அதன்படி நேற்று முறையாக பதவிப்பிரமாணம் செய்யாமல் விதிகளை மீறி 5 நாட்கள் சட்டசபை நிகழ்வுகளில் பங்கேற்ற தேவிக்குளம் எம்எல்ஏ ராஜாவிற்கு நாள் ஒன்றிற்கு 500 ரூபாய் வீதம் 2500 ரூபாய் அபராதம் விதிப்பதாக சபாநாயகர் ராஜேஷ் சட்டசபையில் அறிவித்தார். கேரள சட்டசபையில் ஆளும் கட்சி உறுப்பினர் ஒருவருக்கு சபாநாயகர் அபராதம் விதித்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மேற்கு வங்காளத்தில் மின்னல் தாக்கியதில் ஒரே நாளில் மட்டும் 26 பேர் பலியாகியுள்ளனர். மேற்கு வங்காளத்தில் கடந்த மே மாத இறுதியில் யாஸ் புயல் கடுமையான பாதிப்புகளை ஏற்படுத்தியது. எனினும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக கடலோர பகுதிகளில் வசித்து வந்த மக்கள் அப்புறப்படுத்தப்பட்டு நிவாரண முகாம்களில் தங்க வைக்கப்பட்டனர். இதேபோன்று ரயில் விமான போக்குவரத்து சேவைகளும் தற்காலிகமாக ரத்து செய்யப்பட்டது. இந்த புயல் பாதிப்பிலிருந்து இயல்பு வாழ்க்கைக்கு முழுமையாக திரும்ப மக்கள் முயன்று வருகின்றனர். இந்நிலையில் மேற்கு வங்காளத்தின் பல்வேறு பகுதிகளில் உருவான மின்னல் தாக்குதலில் 26 பேர் பலியாகியுள்ளனர். அவர்களில் மிக அதிக அளவான ஹூக்ளி நகரில் 11 பேர் உயிரிழந்தனர். அதேபோன்று முர்ஷிதாபாத்தில் 9 பேரும் பாங்குராவில் 2 பேரும் கிழக்கு மிட்னாப்பூர் மற்றும் மேற்கு மிட்னாப்பூரில் தலா 2 பேரும் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளதாக கூறப்படுகிறது. மின்னல் தாக்கி உயிரிழந்தவர்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துள்ளார். மேலும் இறந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா 2 லட்சம் ரூபாயும் காயமடைந்தவர்களுக்கு தலா 50,000 ரூபாய் உதவித்தொகையும் வழங்க ஒப்புதல் அளித்துள்ளார். ஜூன் மாதம் 21 தேதி முதல் கொரோனா தடுப்பூசிகள் அனைத்து மாநிலங்களுக்கும் இலவசமாக வழங்கப்படும் என பிரதமர் நரேந்திர மோடி அறிவித்துள்ளார்.
நாடு முழுவதும் கொரோனா தடுப்பூசிக்கு தட்டுப்பாடு நிலவும் சூழலில் நாட்டு மக்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி இன்று மாலை உரையாற்றினார். அப்போது பேசிய அவர், நூற்றாண்டுகள் காணாத ஒரு பெருந்தொற்றை எதிர்த்து இந்தியா ஒற்றுமையுடன் போராடி வருவதாகவும் போர்க்காலங்களில் செயல்படுவது போன்று அரசு செயல்பட்டு வருவதாகவும் பெருமிதம் தெரிவித்தார். கொரோனா தொற்றிற்கு எதிரான ஒரே ஆயுதம் தடுப்பூசிதான் என்று நாட்டு மக்களுக்கு அறிவுறுத்திய பிரதமர், உலகளவில் கொரோனா தடுப்பூசிக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ள நிலையிலும் இந்தியாவில் தடுப்பூசிகள் உற்பத்தி சீரான முறையில் நடைபெறுவதாக கூறினார். நாட்டில் கொரோனா தடுப்பூசி உற்பத்தி மற்றும் விநியோகத்தை அதிகரிக்க இந்திர தனுஷ் என்ற திட்டம் தொடங்கப்பட்டு விரைவில் கொரோனா தடுப்பூசிக்கான பற்றாக்குறை தீர்க்கப்படும் என்றும் பிரதமர் நரேந்திர மோடி உறுதியளித்துள்ளார். தொடர்ந்து பேசிய பிரதமர், கொரோனா தடுப்பூசிகள் விநியோகம் குறித்து புதிய அறிவிப்பை வெளியிட்டார். ஜூன் மாதம் 21ஆம் தேதி முதல் கொரோனா தடுப்பூசி புதிய கொள்கை அமலுக்கு வருவதாகவும் இதன் மூலம் நாடு முழுவதும் உள்ள அனைத்து மாநிலங்களுக்கும் தடுப்பூசிகள் இலவசமாக வழங்கப்படும் என்றும் தெரிவித்தார். இந்தியாவில் உற்பத்தியாகும் தடுப்பூசிகளில் 75% மத்திய அரசே கொள்முதல் செய்து மாநிலங்களுக்கு வழங்கும் என்றும் அவர் குறிப்பிட்டார். மீதமுள்ள 25% தடுப்பூசிகளை தனியார் மருத்துவமனைகள் கொள்முதல் செய்து கொள்ள பிரதமர் நரேந்திர மோடி அனுமதி வழங்கியுள்ளார். மேலும் தடுப்பூசி விநியோகத்திற்கான மாநில அரசுகளின் 25% செலவையும் மத்திய அரசே ஏற்கும் என்றும், மாநிலங்கள் இனிமேல் தடுப்பூசிக்காக செலவு செய்ய தேவையில்லை என்றும் பிரதமர் நரேந்திர மோடி திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். அதேபோல் அனைத்து தரப்பு மக்களுக்கும் இலவசமாக தடுப்பூசி செலுத்தப்படும் என அறிவித்த அவர், தனியார் மருத்துவமனைகளில் தடுப்பூசி போடுவதற்கு சேவை கட்டணமாக 150 ரூபாய்க்கு மேல் வசூலிக்கக்கூடாது என்றும் தமது உரையில் குறிப்பிட்டுள்ளார். நாட்டு மக்கள் அனைவரும் தொடர்ந்து முகக்கவசம், சமூக இடைவெளி போன்ற கொரோனா நடைமுறைகளை கடைபிடிக்க வேண்டும் எனவும், எக்காரணத்தை கொண்டும் அதனை கைவிட்டு விடக்கூடாது எனவும் பிரதமர் நரேந்திர மோடி அறிவுறுத்தினார். கொரோனா ஊரடங்கு காரணமாக ரேஷன் கடைகளில் நவம்பர் மாதம் வரை உணவு தானியங்கள் இலவசமாக வழங்கப்படும் என பிரதமர் நரேந்திர மோடி அறிவித்துள்ளார். கொரோனா பாதிப்பின் சூழல் படிப்படியாக குறைந்து வரும் நிலையில் நாட்டு மக்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி நேற்று உரையாற்றினார். அப்போது தடுப்பூசி தட்டுப்பாடுகளுக்கான தீர்வு உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் குறித்து பேசினார். மேலும் ஏழை எளிய மக்களின் இன்னல்களை கருத்தில் கொண்டு நவம்பர் மாதம் வரை ரேஷன் கடைகளில் உணவு தானியங்கள் இலவசமாக விநியோகிக்கப்படும் என்றும் அறிவித்தார். பிரதான மந்திரி கரீப் கல்யாண் அன்ன யோஜனாவின் தீபாவளி வரை உணவு தானியங்கள் இலவசமாக வழங்கப்படும் என்றும், இதன் மூலம் 80 கோடி மக்கள் பயனடைய உள்ளதாகவும் தமது உரையில் நரேந்திர மோடி குறிப்பிட்டார். சர்க்கார் ஃபேசலா லியா ஹை கி பிரதான் மந்திரி கரீப் கல்யாண் அன்ன யோஜனா கோ அப் தீபாவளி தக் ஆகே படாயா ஜாயகா. மாநிலங்களுக்கு இலவசமாக தடுப்பூசி வழங்கப்படும் என்ற பிரதமர் நரேந்திர மோடியின் அறிவிப்பிற்கு தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வரவேற்பு தெரிவித்துள்ளார். பிரதமர் நரேந்திர மோடி நாட்டு மக்களுக்கு ஆற்றிய உரையில், ஜூன் மாதம் 21ஆம் தேதி முதல் மாநிலங்களுக்கு விலையில்லாமல் தடுப்பூசி விநியோகிக்கப்படும் என்று அறிவித்தார். இந்த அறிவிப்பை வரவேற்றுள்ள தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின், தடுப்பூசி கொள்கையில் முந்தைய நிலையை மாற்றிக்கொண்டதற்கு பிரதமருக்கு பாராட்டை தெரிவித்துக் கொள்வதாக தெரிவித்துள்ளார். மேலும் அனைத்து தரப்பு மக்களுக்கும் தடுப்பூசி போடுவதற்கு பதிவு செய்வது, சான்றிதழ் அளிப்பது உள்ளிட்ட நடைமுறைகள் அனைத்திலும் மாநில அரசுகளுக்கே முழு சுதந்திரம் அளிக்க வேண்டும் எனவும் மு க ஸ்டாலின் கோரிக்கை வைத்துள்ளார். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்தது. இதனால் மக்கள் மகிழ்ச்சியடைந்தனர். தமிழகத்தில் கடந்த சில நாட்களாகவே ஒரு சில மாவட்டங்களில் கோடை மழை பெய்து வருகிறது. தென்மேற்கு பருவமழை தொடங்கியுள்ளதால் சில மாவட்டங்களில் பரவலான மழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்தது. இந்நிலையில் சென்னை, தேனாம்பேட்டை, அண்ணாசாலை, கோயம்பேடு, வடபழனி, கோடம்பாக்கம், நத்தப்பாக்கம், சிந்தாதிரிப்பேட்டை, எழும்பூர் ஆகிய பகுதிகளில் இரவு நேரத்தில் இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்தது. தொடர்ந்து பெய்த கனமழை மற்றும் பலமான காற்று வீசியதில் கோடம்பாக்கம் செல்லும் வழியில் பழமையான மரம் ஒன்று சாலையின் நடுவே விழுந்தது. மேலும் தமிழ்நாட்டின் வேலூர், ராணிப்பேட்டை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், செங்கல்பட்டு மற்றும் சென்னை மாவட்டங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது.
அமெரிக்காவின் முன்னாள் அதிபர் டிரம்ப் கொரோனா பெருந்தொற்றை கையாள்வதில் தனக்கு இருந்த பொறுப்பை தட்டி கழித்து மக்களின் கவனத்தை திசை திருப்ப முயல்கிறார் என சீனா குற்றம் சாட்டியுள்ளது. அமெரிக்காவில் கொரோனாவின் கோர தாண்டவம் ஆடிய நேரத்தில் அதிபராக இருந்த டிரம்ப் சீனா மீது கடுமையான விமர்சனங்களை முன்வைத்தார். அதில் உலக மக்களை கொன்று வரும் கொரோனா ஒரு சைனீஸ் வைரஸ் என வர்ணித்தார். இது சீனர்களின் மத்தியில் கடும் சர்ச்சைக்குள்ளானது. இதனைத் தொடர்ந்து அமெரிக்க முன்னாள் அதிபர் டிரம்ப் மீண்டும் சீனா மீது அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை சுமத்த தொடங்கியுள்ளார். மேலும் கொரோனா வைரஸால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ள அமெரிக்கா உள்பட அனைத்து நாடுகளுக்கும் நஷ்ட ஈடாக $10 டிரில்லியன் சீனா கொடுக்க வேண்டுமென முன்னாள் அதிபர் டிரம்ப் கூறியிருந்தார். இந்நிலையில் இந்த விவகாரம் தொடர்பாக சீன வெளியுறவுத்துறை அமைச்சக செய்தி தொடர்பாளர் வாங் வெய்பின் அமெரிக்க முன்னாள் அதிபர் டிரம்பிற்கு பதிலளித்துள்ளார். அதில் டிரம்ப் மீண்டும் மீண்டும் உண்மைகளை புறந்தள்ளுகிறார் என்றும் கொரோனா பெருந்தொற்றை கையாள்வதில் தமக்கு இருந்த பொறுப்பை தட்டி கழித்ததுடன் மக்களின் கவனத்தை திசை திருப்ப முயல்கிறார் என்றும் அவர் கூறியுள்ளார். தேசிய அளவிலும் உலகளவிலும் நடைபெற்ற சில முக்கிய நிகழ்வுகளை விரைவுச் செய்திகளாக தற்போது பார்க்கலாம். மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் நாளை வளைகுடா நாடான குவைத்திற்கு செல்கிறார். அங்கு இருதரப்பு உறவை மேம்படுத்துவதற்கான வழிகள் குறித்து அவர் ஆராய்வார். இது தொடர்பாக பிரதமர் நரேந்திர மோடி எழுதிய கடிதத்தை குவைத் ஆட்சியாளர் ஷேக் நவாப் அல் அகமது அல் சபாவிடம் ஒப்படைப்பார். குவைத் வெளியுறவுத்துறை அமைச்சர் கடந்த மார்ச் மாதம் இந்தியாவிற்கு வந்தார். அப்போது இருதரப்பு உறவை வலுப்படுத்த இரு நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் அடங்கிய கூட்டு ஆணையத்தை அமைக்க முடிவு செய்யப்பட்டது. இதனையடுத்து ஜெய்சங்கர் நாளை குவைத்திற்கு செல்கிறார். கருப்பு பூஞ்சை சிகிச்சைக்கான ஆம்ஃபோடெரிசின் உள்ளிட்ட உயிர்காக்கும் மருந்துகளை கொள்முதல் செய்ய முதலமைச்சர் நிவாரண நிதியிலிருந்து 25 கோடி ரூபாயை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஒதுக்கீடு செய்து உத்தரவு பிறப்பித்துள்ளார். தமிழக அரசின் கொரோனா தடுப்பு நடவடிக்கைகளுக்கு இன்று வரை சுமார் 280 கோடியே 20 லட்சம் ரூபாய் நன்கொடையாக பெறப்பட்டுள்ளது. இந்நிலையில் ரெம்டெசிவிர் மருந்தினை கொள்முதல் செய்து அரசு மருத்துவமனைகளுக்கு வழங்கவும் மற்ற மாநிலங்களிலிருந்து ரயில் மூலம் திரவ ஆக்ஸிஜனை கண்டெய்னரில் கொண்டுவரும் வகையில் கண்டெய்னர்கள் வாங்க 50 கோடி ரூபாய் ஏற்கனவே வழங்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து ஆர்டிபிசிஆர் பரிசோதனை மேற்கொள்ள 1.6 லட்சம் கிட்டினை வாங்கவும் 50 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. முன்னாள் அமைச்சர் மணிகண்டனின் பாதுகாவலர், கார் ஓட்டுநர் மற்றும் அலுவலக உதவியாளர் ஆகியோர் இன்று நேரில் விசாரணைக்கு ஆஜராக சம்மன் அனுப்பப்பட்டுள்ளது. முன்னாள் அமைச்சர் மணிகண்டன் தன்னை கடந்த 5 ஆண்டுகளாக திருமணம் செய்து கொள்வதாக ஏமாற்றி 3 முறை கட்டாய கருக்கொலைப்பு செய்ததாக மலேசிய பெண்ணான நடிகை சாந்தினி கடந்த 28ஆம் தேதி சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் அளித்தார். இதனையடுத்து போலீசார் விசாரணை மேற்கொண்ட நிலையில் முன்னாள் அமைச்சர் மணிகண்டன் தலைமறைவாகியுள்ளதாக கூறப்படுகிறது. இதனையடுத்து அவருக்கு எதிரான ஆதாரங்களை திரட்டும் பொருட்டு தனிப்படை காவல்துறையினர் ராமநாதபுரம் சென்று முன்னாள் அமைச்சரிடம் மற்றும் அவரின் குடும்பத்தாரிடம் விசாரணை நடத்தி வருகின்றனர். மராட்டியத்தில் ரசாயன தொழிற்சாலையில் ஏற்பட்ட பெரும் தீ விபத்தில் சிக்கி 15 பெண்கள் உட்பட 17 பேர் பலியாகியுள்ளனர். மராட்டியத்தின் புனே நகரில் கொட்டவடே படா என்ற பகுதியில் செயல்பட்டு வரும் ரசாயன தொழிற்சாலை ஒன்றில் திடீரென பெரிய அளவில் தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. இதனையடுத்து தொழிற்சாலை முழுவதும் கரும்புகை பரவியது. தீ விபத்து பற்றி அறிந்ததும் அங்கே இருந்தவர்கள் போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர். இதேபோன்று தகவல் அறிந்து தீயணைப்பு வீரர்களும் சம்பவ இடத்திற்கு சென்று முதல்கட்டமாக 20 பேரை மீட்டுள்ளனர். இந்த விபத்து குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். பாகிஸ்தானில் 2 விரைவு ரயில்கள் நேருக்கு நேர் மோதிய விபத்தில் பலியானவர்கள் எண்ணிக்கை 40 உயர்ந்துள்ளது. பாகிஸ்தான் நாட்டின் கராச்சியிலிருந்து சர்கோதாவிற்கு சென்ற மில்லட் எக்ஸ்பிரஸ் ரயில் தடம் புரண்டது. அப்போது ராவல்பிண்டியிலிருந்து வந்த சர் சையத் எக்ஸ்பிரஸ் ரயில் மீது மோதியுள்ளது. இந்த விபத்தில் மில்லட் எக்ஸ்பிரஸின் 6 பெட்டிகள் தடம் புரண்டன. இதில் 31 பேர் பலியானார்கள், 100க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். அவர்கள் அனைவரும் அருகில் உள்ள மருத்துவமனைகளுக்கு கொண்டு செல்லப்பட்டனர். இறந்தவர்களின் பட்டியல் தொகுக்கப்பட்டு வருகிறது. காயமடைந்த 25 பேர் ஆபத்தான நிலையில் உள்ளனர். விபத்தில் இறந்தவர்களுக்கு இரங்கல் தெரிவித்துள்ள பிரதமர் இம்ரான்கான் விபத்து குறித்து விசாரணைக்கு உத்தரவிட்டுள்ளார்.
தமிழக அரசு துறைகளின் பெயர் மாற்றம் செய்து அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. அதன்படி பணியாளர் மற்றும் நிர்வாக சீர்திருத்தத்துறை என்பது மனிதவள மேலாண்மை துறை என்று மாற்றப்பட்டுள்ளது. வேளாண்மை துறை என்பது வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நலத்துறை என்றும், கால்நடை பராமரிப்பு, பால்வளம் மற்றும் மீன்வளத்துறை என்பது கால்நடை பராமரிப்பு, பால்வளம், மீன்வளம் மற்றும் மீனவ நலத்துறை என மாற்றப்படுகிறது. சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை என்பது சுற்றுச்சூழல், காலநிலை மாற்றம் மற்றும் வனத்துறை என்றும், தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்புத்துறை என்பது தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை என மாற்றப்படுகிறது. சமூக நலன் மற்றும் சத்துணவு திட்டத்துறை என்பது சமூக நலன் மற்றும் பெண்கள் மேம்பாட்டுத்துறை என்று மாற்றப்படுவதாக தலைமை செயலாளர் இறையன்பு அரசாணையில் குறிப்பிட்டுள்ளார். கிருஷ்ணகிரி அரசு மருத்துவமனையில் கொரோனா நோயாளிகளுக்கு பயன்படுத்தப்படும் மருத்துவ கழிவுகள் பொதுவெளியில் கொட்டப்பட்டுள்ள சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கிருஷ்ணகிரி அரசு தலைமை மருத்துவமனையில் உள்ள கொரோனா வார்டிற்கு வெளியிலேயே கொரோனா நோயாளிகள் பயன்படுத்திய உடைகள், படுக்கைகள் மற்றும் நோயாளிகளுக்கு மருத்துவம் பார்க்கும்போது பயன்படுத்தப்பட்ட மருத்துவ உபகரணங்கள், முகக்கவசம், கையுறைகள் மற்றும் மருத்துவ கழிவுகள் ஆகியவை கொரோனா வார்டுக்கு வெளியிலேயே கொட்டப்பட்டு வருகின்றன. மேலும் பொதுமக்கள் அன்றாடம் உபயோகிக்கும் பாதையில் இவை கொட்டப்பட்டு உள்ளதால் மருத்துவமனைக்குள் துர்நாற்றம் வீசுவதுடன் சுகாதார சீர்கேடும் ஏற்பட்டுள்ளதாக சமூக ஆர்வலர்கள் தெரிவித்துள்ளனர். புதுச்சேரியில் பூட்டியிருந்த வீட்டில் 15 சவரன் நகை திருடப்பட்ட வழக்கில் கைது செய்யப்பட்ட பெண்ணிடமிருந்து பணத்தை போலீசார் பறிமுதல் செய்தனர். பன்னித்திட்டு பகுதியைச் சேர்ந்தவர் சிவகுமார். மீனவரான இவர் கடந்த ஜனவரி மாதம் 27 தேதி கோவில் திருவிழாவிற்கு சென்றதாக கூறப்படுகிறது. அப்போது பூட்டிய வீட்டை உடைத்து நகை மற்றும் பணத்தை மர்மந்தவர்கள் கொள்ளையடித்து சென்றுள்ளனர். இது தொடர்பான வழக்கை போலீசார் விசாரித்து வந்தனர். இந்நிலையில் புதுச்சேரி கடலூர் சாலை முள்ளோடை பகுதியில் போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது ஆட்டோவில் வந்த பெண் போலீசாரை கண்டதும் தப்பி செல்ல முயன்றுள்ளார். அவரை மடக்கி பிடித்து போலீசார் விசாரித்தனர். அதில் வந்த பெண் மதிகிருஷ்ணன்புரத்தை சேர்ந்த ராஜி என்பது தெரிய வந்தது. மேலும் சிவகுமார் வீட்டில் கொள்ளையடித்து சென்றது அவர்தான் என விசாரணையில் தெரிய வந்ததாக போலீசார் தெரிவித்தனர். ராஜி மீது வழக்கு பதிவு செய்த போலீசார் அவரிடமிருந்து 3.5 லட்சம் ரூபாய் பணத்தை பறிமுதல் செய்து சிறையில் அடைத்தனர். தமிழகத்தில் ஊரடங்கு தளர்வு அமலில் உள்ள நிலையில் சலூன் கடைகள் திறக்க அனுமதி அளிக்க வேண்டுமென தமிழ்நாடு முடித்திருத்துவோர் சங்க இளைஞரணி செயலாளர் கோரிக்கை விடுத்துள்ளார். இது தொடர்பாக செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், தமிழகத்தில் கொரோனா தாக்கத்தின் காரணமாக தளர்வுகளுடன் கூடிய ஊரடங்கு அமலில் உள்ளது. ஆனால் தமிழக அரசு விடுத்துள்ள இந்த தளர்வுகளில் சலூன் கடைகள் திறக்க அனுமதி கொடுக்கவில்லை என்றும், இதனால் முடி திருத்துவர்களின் வாழ்வாதாரம் கேள்விக்குறியாக உள்ளது எனவும் கூறியுள்ளார். இதனால் தற்பொழுது உள்ள ஊரடங்கு தளர்வில் சலூன் கடைகளை திறக்க அனுமதி அளிக்க வேண்டும் என்றும், மற்றவர்களுக்கு நிவாரணம் வழங்குவது போல் தங்களுக்கும் நிவாரணம் வழங்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளார். தமிழக முதலமைச்சர் அவர்கள் எங்களுடைய ஒரு அன்பான ஒரு கனிவான ஒரு கோரிக்கை என்னென்னா, எங்களுடைய முடித்திருத்தும் தொழில் நிலையங்களை வருகின்ற 14 முதலாவது எங்களுடைய தொழில் நிலையங்கள் திறந்து நாங்கள் அன்றாட செலவுகளுக்கு எங்களுடைய மக்களுடைய பிரச்சனைகளுக்கு நாங்கள் வந்து எங்களுடைய மக்களை வந்து கடை திறந்து வேலை செய்ய விடணும். எங்களுடைய முடித்திருத்தும் தொழிலாளர் மக்களுக்கு ஒரு நிவாரணத்தை அறிவிக்கணும். ஏன்னா நாங்கள் ரொம்ப பசியும் பட்டினியும் மிகப்பெரிய அளவில் பாதிப்படைஞ்சிருக்கிறோம். வருகின்ற 14 முதல் ஒரு 2 மணிலேருந்து மதியம் காலை 6 மதியம் 2 எங்களுடைய முடித்திருத்தும் தொழில் நிலையங்களை திறக்கணும்னு சொல்லி இந்த தருணத்தில் மாண்பு முதலமைச்சர் ஐயா அவர்களுக்கு எங்களுடைய தமிழ்நாடு மருத்துவர் சமூக நல சங்கம் மற்றும் முடித்திருத்தும் தொழிலாளர் சங்கத்தின் சார்பாக ஒரு கனிவான வேண்டுகோளை வைத்துக் கொள்கின்றோம். டெல்லியில் வாக்குச்சாவடிகளில் தடுப்பூசி போடப்படும் என்று அம்மாநில முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் அறிவித்துள்ளார். டெல்லியில் அரசு அமைத்த தடுப்பூசி முகாம்களுக்கு கொரோனா தடுப்பூசி செலுத்திக் கொள்ள நிறைய பேர் வரவில்லை என்றும், ஆகையால் வாக்குச்சாவடிகளை தடுப்பூசி மையங்களாக மாற்ற முடிவு செய்துள்ளதாகவும் கூறினார். அதன்படி டெல்லியில் 280 வார்டுகள் உள்ளது என்றும், அதில் வாக்குச்சாவடி நிலை அதிகாரிகள் முதல்கட்டமாக 72 வார்டுகளில் 8 தேதி முதல் வீடு வீடாக சென்று தகுதி உள்ள நபர்களுக்கு அவரவர் வீடு அருகே உள்ள வாக்குச்சாவடிகளில் தடுப்பூசி போடுவதற்கான நேரம் குறித்து கொடுப்பார்கள். இதன் மூலம் 5 வாரங்களில் 72 வார்டுகளில் தடுப்பூசி போட்டு முடிக்கப்படும் என்று அவர் தெரிவித்துள்ளார்.